Praise the Lord. இந்த வாக்குத்தத்த ஆராதனை என்னோடு கூட சேர்ந்து Facebook மூலமாக YouTube மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவரும் சுகபத்திரமாய் ஆரோக்கியத்தோடு தேவ கிருபையினாலே அவருடைய இரக்கத்தின்படியாகவே ஒவ்வொருவரும் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு மாதம் மார்ச் மாதத்தை ஏப்ரல் மாதத்தை முழுவதுமாய் முடித்து இந்த மே மாதத்துக்குள்ளே நுழைய தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், அனுகிரகம் பாராட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு நாம் கோடா கோடி நன்றிகளை ஏறெடுத்தாலும் அது போதாது. கர்த்தர் தேவரீர் உம்முடைய கிருபையினாலே என்னுடைய மனம் மகிழ்ந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே என்னுடைய இருதயம் களிக்கூறும் என்று தாவீது சொன்னது போல இந்த நாளிலே கூட இந்த நேரத்தில் அதிகாலை வேளையில் அவரை நோக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். எப்படி இந்த ஏப்ரல் மாதத்தை கடக்க தேவன் நமக்கு கிருபை செய்தாரோ அதை காட்டிலும் அதிகமாக மேலான காரியங்களை இந்த மே மாதத்திலே தேவன் நமக்கு செய்ய போகிறார். புத்திக்கு எட்டாத காரியங்களை, விவரிக்க முடியாத காரியங்களை தேவன் நமக்கு நன்றி செய்ய போகிறார். நம்ம ஒவ்வொருவரும் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஆங்காங்கே நீங்கள் இல்லத்துக்குள்ளே இருந்தாலும் அவரை ஆராதிக்கிற அந்த முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். அப்பா, உம் கிருபைகளினால் என்னை தினமும் தாங்கி வழி நடத்தினீரே, உமக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொருவரும் ஏறெடுத்து நம்ம பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, உம் கிருபைகளால் என்னை காத்து
கதவாய் திறந்து ஓ ஹalleluya நம்மை இரட்சித்து நம்மை காத்து நம்மை வழிநடத்தி வழுவாது நம்மை காத்து வழிநடத்துகிற அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி எல்லாரும் ஆங்காங்கே இருக்கிற இடத்திலே உங்க கரங்களை உயர்த்தி அந்த நல்லவர் அந்த நல்ல நாயகன் செய்த நன்மைகளை மாத்திரம் உங்க சிந்தையிலே நிறுத்தினவர்களாய் கரங்களை உயர்த்தி இரட்சகா நன்றி உமக்கு நன்றி சூழ்நிலைகள் பாதகமாய் இருந்தாலும் ஆண்டவரே பறந்து காக்கக்கூடிய பட்சியை போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரே காத்து நீர் வழி நடத்துகிறீரே சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு கூட நிறுத்தி வைத்திருக்கிறீரே அப்பா நன்றி உமக்கு நன்றி ராஜா நன்றி உமக்கு நன்றி தேவா நன்றி உமக்கு நன்றி தாண்டி ஆண்டவரே காரியங்களை தாண்டி எப்பொழுதுமே ஆண்டவரே இருக்கிறவராக
ஓ ஹalleluya எங்களை ரட்சித்த பொழுது ஆண்டவரே அப்பா எங்களை எப்படி நேசித்தீரோ அதே நேசத்தினாலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரே அப்பா எங்களை நேசித்து எங்களை காத்து நீங்க வழி நடத்துறீங்களே எங்களுக்கு பலவீனமான நேரங்கள் இருந்தாலும் சோர்ந்து போன நேரங்கள் இருந்தாலும் நாம துவண்டு போனாலும் நீங்க மாறாதவராய் இருந்து சூழ்நிலைகளுக்கு தக்கவாறாக நீங்க எங்களோடு கூட இடைபடக்கூடிய ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறீரே ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதத்தை கூட நாங்க யோசிச்சு பாக்கும்போது ஆண்டவரே சொந்த பலத்தினால சொந்த ஆண்டவரே அப்பா எங்களுடைய வசதியினால எங்களால ஒன்று முடியல ஆண்டவரே सकल महिवे ஆராதிக்க நீங்க கொடுத்த நல்ல அன்றப்ப தருணத்துக்காக நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களை நாமமே உயர்த்தப்படுவதாக சகல துதி கனமகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் ஆமென் இப்போது நாம் கர்த்தருடைய ஊழியத்திற்காக காணிக்கை கொடுக்க போகிறோம் உங்களுக்கு ஆரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் லார்ட் ஜோமல்லா அன்பு தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வே
நேசிக்கிறோம் நேசிப்பதற்கு அடையாளமாக இந்த கரங்களில் காணிக்க வைத்திருக்கிறோம் கர்த்தர் ஆசீர்வித்து தருவீராக நம்முடைய நாம் மகிமைப்படுவதாக நம்முடைய ராஜ்யம் விரிவடைவதாக தாராளமாக கொடுக்க கரங்களை பலப்படுத்துவீராக பொருளாதாரத்தில் ஆண்டவரே கீழோக்கி இருக்கிற ஒவ்வொரு ஏழை மக்களையும் எளிய மக்களையும் நினைவு கூறுகிறோம் கர்த்தாமே அவர்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வித்து ஆண்டவரே தொப்பினை பசி பட்டினி இல்லாதபடிக்கு நிறைவாய் போஷித்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம் குறைவுகளெல்லாம் கிறிஸ்தேசுக்களாக நிறைவாக்கினவர் அப்படியே ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று படிக்கிறோமே எந்த நன்மையும் குறைபடாதபடி அவர்கள் திருப்தியாய் போஷித்து நடத்தும்படியாய் என்று அன்பின் கரங்களில் கொடுக்குறேன் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யார் என்ற பாடலை என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் இனி சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் Oh, oh, oh.
முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது உடன்கொள் என்றாரே கர்த்தரின் அருகில் வந்தார் உனக்காக யாவையும் செய்வேன் என்றார் ஓ பார்த்துக் கொள்வேன் என்றார் நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது உடன்கொள் என்றாரே நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது உடன்கொள் என்றாரே கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் ஆமென் ஆமென் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாதத்திற்கான வார்த்தைக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம் பார்த்தபோது கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்கள் மத்தியிலே பேசும்படியாக விரும்புகிறேன் எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் யோபுவின் புஸ்தகம் 42:2 Job chapter 42 verse 2 Job 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது பக்கத்தில் உங்க பாச தேவன் செய் சகலத்தையும் செய்ய வல்லவர் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்ததை தடுக்க ஒருவரால முடியாது ஆமென் அன்பார்ந்தவர்களே அப்படியே விசுவாசிங்கள் தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:24 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:24 வாசிச்சோமானா நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் என்று சேனைகளின் கர்த்தர் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் கர்த்தர் திட்டம் பண்ணினத கர்த்தர் நினைச்சத வானத்தின் கீழே பூமியின் மேலே மாற்றுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது அவர் நினைத்தது நிச்சயம் நடக்கும் மாத்திரமல்ல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46:10-11 வாசித்தோமானால் 46:10-11 அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை இதுக்கு அப்புறமா இருக்கிறவைகளையும் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூரதேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்
எனக்கன்பாந்தவர்களே, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வேன். கர்த்தருக்கு சித்தமானதை எல்லாம் கர்த்தர் செய்வார். அவருடைய ஆலோசனை மட்டுமே நிலை நிற்கும். மாத்திரமல்ல, அதை சொன்னார், அதை நிறைவேற்றுவார். அதை திட்டம் பண்ணினார், அதை செய்து முடிப்பார். கர்த்தர் சொன்னதை நிச்சயம் நிறைவேற்றுவார். கர்த்தர் திட்டம் பண்ணினது நிச்சயம் நிறைவேறும். அவருடைய ஆலோசனை நிலை நிற்கும். அவர் திட்டம் பண்ணினது நிச்சயம் நிறைவேறும். அதனால் இந்த விசுவாசத்தோடு கூட இருங்கள். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 23வது அதிகாரத்தில் 13 மற்றும் 14 வசனங்களை நீங்கள் வாசிப்போம். அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றை குறித்து காரணம் சொல்லவில்லை என்று. 23:13 அவர் தம்முடைய செயல்கள் எல்லா யோபு 23:13 அவரோ என்றால், அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். ஆமென். அவர் நிர்ணயித்து விட்டார், அவர் ஆலோசனை பண்ணி விட்டார், அவர் திட்டம் பண்ணி விட்டார். அதை அவரை திருப்பறதுக்கு ஒரு சக்தியால் முடியாது, தடுக்கிறதுக்கு ஒரு சக்தியால் முடியாது. அவருடைய ஆலோசனை நிலைநிற்கும், அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். 14வது வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு. ஆமேன். உங்களுக்கு குறிக்கப்பட்டது, உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டது, உங்களுக்கென்று வடிவமைக்கப்பட்டது, உங்களுக்கென்று ஒழுங்கு செய்யப்பட்டது, உங்களுக்கென்று திட்டம் பண்ணப்பட்டது நிச்சயம் நிறைவேறும். அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது, அதை மாற்றவே முடியாது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும், கர்த்தருடைய தீர்மானமே நிலைத்து நிற்கும். கர்த்தர் திட்டம் பண்ணினது நிச்சயம் நிறைவேறும். அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவரை தடுக்க வானத்தின் கீழே பூமியின் மேலே எந்த சக்தியாலும் முடியவே முடியாது. விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை அப்படியே நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தடுக்கிறதால் யாராலும் முடியாது. யோபுவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம் தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. ஐயோ, தப்பாக திட்டம் பண்ணிட்டேன், தப்பாக பிளான் பண்ணிட்டேன், இது ஒரு கரெக்ஷன் பா, சின்ன கரெக்ஷன் பா அப்படின்னு சொல்லி திருத்துகிறவர் அல்ல. எனக்கு அன்பார்ந்தவளே, உங்கள் வாழ்க்கையை குறித்து ஓ கர்த்தர் இந்த மாதத்தை குறித்து எல்லாம் திட்டம் பண்ணியிருக்கிறார். அவைகளெல்லாம் நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள், அவைகளெல்லாம் சமாதானத்துக்கேனவான திட்டங்கள், அவைகளெல்லாம் முன்னேற்றத்துக்கான திட்டங்கள், அவைகளெல்லாம் அற்புதத்துக்கான திட்டங்கள், அவைகள் எல்லாம் மகிமைக்கான திட்டங்கள். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பார்ந்தவர்கள், அவர் திட்டம் பண்ணினது, அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே படாது. விசுவாசியுங்கள், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு செய்து வைத்திருக்கிறவைகள் ஒன்றும் தடையில்லாமல் அப்படியே நடக்கும். அவைகள் எல்லாம் முன்னேற்றத்திற்கானவைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் திறந்தால் பூட்ட ஒருவராலும் முடியாது, அவர் பூட்டினதை திறக்க ஒருவராலும் முடியவே முடியாது, அவர் நீதிமான் ஆக்கினால் குற்றவாளி ஆக்க ஒருவராலும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் குற்றவாளியாக தீர்த்தவனை நீதிமானாக்க ஒருவராலும் முடியாது, அவர் வேரோடு பிடுங்கினதை நடுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது, அவர் பிடுங்கினதை நட்டு வைக்க எந்த மனிதனாலும் முடியாது, அவரால் குணமாக்க முடியாத வியாதி என்று ஒன்றுமே இல்லை, அவரால் சுத்திகரிக்கப்பட முடியாத, கழுவப்பட முடியாத, மன்னிக்க முடியாத பாவம் என்று ஒன்றுமே இல்லை, அவரால் செழிப்பாக்க முடியாத தரித்திரம் என்று ஒன்றுமே இல்லை, அவரால் ஜெயம் கொடுக்க முடியாத தோல்வி என்று ஒன்றுமே கிடையாது, அவரால் திறக்க முடியாத பூட்டு என்று ஒன்றுமே கிடையாது, அவரால் உருவாக்கப்பட முடியாத வசி என்று ஒன்றுமே கிடையாது. அவரை அடைத்து போட ஒரு அறையும் கிடையவே கிடையாது. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே படாது.
அவர் அடைத்து போட அறையும் இல்லவே இல்லை. எனக்கு அன்பாந்தவர்களே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் எதை முன்குறித்தாரோ, எதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ, அதை எந்த சக்தியால், கொரோனா என்கிற சக்தியால் கூட மாற்றவே முடியாது. ப்ரைஸ் தி லார்ட். விசுவாசிங்கள், உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நீங்கள் இழக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் குறைந்து போக விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நஷ்டப்பட விடமாட்டார். உங்கள் வாழ்க்கையை துவங்கினவர், உங்களில் நற்கிரியை துவங்கினவர், அதை முடிவு பரிந்தவரை நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ப்ரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட சிறை வாழ்விலே, பஞ்ச வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும் என்று சொல்லி, எப்படி செய்யும் என்று சொல்லி ஒரு மூன்று காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் வல்லமை, அவர் எப்படியான வல்லமை உடையவராய், எப்படி அதை காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். God will provide unexpected provisions. அவருடைய வல்லமை என்ன செய்யும் என்றால், அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கும். அதாவது, எதிர்பாராத ஏற்பாடுகளை கர்த்தர் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறார். அவரால் எல்லா சூழ்நிலையிலும், ஓ இந்த காலகட்டத்தில் முடியாது, சிலருக்கு வேணா சில அரசாங்கங்கள் எங்களுக்கே நிதி பற்றாக்குறை, அல்லது சில நிர்வாகங்கள் சொல்லலாம், இந்த சூழ்நிலையில் எங்களால் இவ்வளோதான் செய்ய முடியும் என்று சொல்லி. ஆனால் ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை என்று எதுவுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நிறைவாய் போஷித்து நடத்தக்கூடிய வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பாந்தவரே, சிறை வாழ்வையிலும் சரி, பஞ்ச வாழ்க்கையிலும் சரி, அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் ஓ எதிர்பாராத ஏற்பாடுகளை உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 14:15-9 இயேசு திரளான ஜனங்களோடு கூட பேசிக்கொண்டிருந்தார். பேசிக்கொண்டிருக்கும் போது அவர்கள் எல்லாரும் சீஷர்கள் வந்து சொன்னார்கள், ஓ நேரமாயிற்று, வனாந்தரமாக இருக்கிறது, இது ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். கவனிங்கள், சீஷர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். பொழுது போக போகிறது, சாயங்கால வேலையாயிற்று, வனாந்திர இடம், ஜனங்கள் தங்களுடைய பசியாக இருக்கிறாங்க, பசி ஆற்றுவதற்கு அவர்களை அனுப்பிவிடும் என்றார்கள். 15:16 மத்தேயு 14:16 இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவர்கள் போக வேண்டாம், அவர்கள் போக வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு கையிருப்பும் இல்லை. கவனிங்க, சூழ்நிலை ரொம்ப மோசமானது. வனாந்திரம், இருளான நேரம், கையிருப்பும் எதுவும் இல்லை. பிரைஸ்லா. ஆனால் என் தேவனால் அவர்கள் திருப்தி அடையத்தக்கதாக போஷிக்க சர்வ வல்லமையுடைய தேவன், நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன், ஹல்லேலூயா. அவரை திருப்தியாக அவர்களை வனாந்திரத்தில் போஷித்தார். மீதியான கூடையை கூட எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். மாத்திரமல்ல, பஞ்ச காலத்தில் எலியாவை காகத்தை கொண்டு போஷித்தார். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ், நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீர்கள், அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் தருவார். ஓ இந்த இடத்துலேருந்து எனக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து எனக்கு வரும் நான் நினைக்கவே இல்லை, பட் God will provide. He is our provider. கர்த்தர் நம்முடைய பாதுகாக்கிற, பார்த்த நம்மை போஷிக்கிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். பஞ்ச காலத்தில் எலியாவை போஷிக்க காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். ஓ ஊரே பஞ்சமாக இருந்தால் தேவனுடைய மனுஷன் பஞ்சத்தில், ஓ பசி பட்டினியில் தேவன் ஒரு நாள் இருக்க விட மாட்டார். கர்த்தர் அவளை போஷித்தார். எலியாவை போஷித்த தேவன் உங்களை நிச்சயம் போஷித்து நடத்துவார். மாத்திரமல்ல, எலியாவை விதவை கொண்டு போஷித்தார். சாரிபாத் விதவை கொண்டு போஷித்தார். ஓ கர்த்தரால் எவரையும் கொண்டு போஷிக்க தேவனால் முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. 2 Kings 3:17 நீங்க வந்தீங்கன்னா, அங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்போ எலிசா தீர்க்க தரிசி சொல்றாரு, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்ல வர, சூழ்நிலை எதிராக இருக்கிறது, காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் ஆடு மாடுகள் நல்லா குடிக்கும்படியான தண்ணீர் பள்ளத்தாக்கு எங்கும் நிரப்பப்படும். எனக்கு அன்பார்ந்தவர்களே, தேவனால் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு போஷிக்க, ஓ தண்ணீர் கொடுக்க தேவனால் நிச்சயம் முடியும்.
மாத்திரமல்ல ரெண்டு ராஜாக்கள் நீங்க புத்தகத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க சமாரியாவை முற்றுகை சீரியர்கள் முற்றுகையிட்டு விட்டு விட்டார்கள். சமாரியா முழுவதுமா லாக்டவுன்ல மாறிடுச்சு. சமாரியா பட்டணம் முழுவதுமாய் சீரியர் இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டு சமாரியர்கள் உள்ளே அந்த பட்டணத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறார்கள். அவர்களால் வெளியே போக முடியவில்லை. இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு அடுத்தது நிலைமைக்கு அவர்கள் போவதற்கு ஓ அவங்க விலைவாசலாம் ஏறிடுச்சு. ரெண்டு ராஜாக்கள் 6:24-25 நீங்க வாசித்தீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் 6:24-25 இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். சமாரியாங்க லாக்டவுன்ல மாறிடுச்சு. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம். ஏனென்றா இவர்கள் வெளியில போகல, எந்த டிரான்சாக்ஷன் நடக்கல, வெளியில போக முடியாதபடிக்கு இங்க லாக்டவுன்ல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுகளுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். சமாரியா முழுவதுமா லாக்டவுன், பொருளாதார வீழ்ச்சி அடைகிறது. ஓ ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசுக்கும் ஓ புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுகளுக்கும் விற்கப்பட்டது. என கண்பாந்தவளே, சமாரியாவில் இப்படிப்பட்ட பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது ராஜா என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் எலிசா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன 7:1 வாசிங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். என கண்பார்ந்தவர்களே, லாக்டவுன்ல இருக்கிறவர்களே, பஞ்சம் என்று சொல்லி நினைக்கிறவர்களே, எதிர்காலத்தில் பஞ்சம் என்று நினைக்கிறவர்களே, ஓ நான் சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுற வார்த்தை கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளையின் நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். எப்போ தேசத்துல பஞ்சம் இருக்குது, எப்போமா நாளையின் நேரத்தில் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும் ரெண்டு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும். அதை கேட்ட பக்கத்தில் இருந்தவன் சொன்னான், எப்பா வானத்திலேருந்து மர்த்தர் மதகுகளை திறந்தாலும் நாளைக்கு இது நடக்குமா அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்க முடியல. உடனே தீர்க்க தரிசி சொன்னான், நாளைக்கு இது நடக்கும், இதை நீ பார்ப்பாய், ஆனால் இதில் நீ பங்கெடுக்க மாட்டாய். என கண்பார்ந்தவர்களே, தேவன் அப்படியே அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறி இருக்கிறதை பார்ப்போம். அந்த வசனத்தின் கடைசி அந்த 2 ராஜாக்கள் 7:7 வாசிங்க. அந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலிலே ஜனங்கள் அவனை நெருக்கி 18 இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் நாளையின் நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலை விற்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவுடனே சொன்னதின்படியே நடந்தது. கர்த்தர் பஞ்சத்திலும் போஷிக்க வல்லவர். அவர் தம்முடைய வார்த்தையில ஒரு வார்த்தை கூட கீழவிடவே மாட்டார். என கண்பார்ந்தவர்களை திருப்தியாய் சாப்பிட்டார்கள். இதன் 7:5 பாருங்க. ஓ பெரிய அற்புதம் நடந்தது. 4 குஷ்டரோகிகள் பிரைசலால் அவர்கள் மூலமாய் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். எனக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிற கருத்து, கர்த்தர் பஞ்சத்திலும் போஷிக்க வல்லவராயிருக்கிறார். அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ் தருவார். எதிர்பாராத ஏற்பாடுகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஓ சூழ்நிலையை பார்க்க மாட்டீர்கள். கர்த்தர் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கான ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் அபரிவிதமாய் கட்டளையிடுவார். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையும்.
மாத்திரமல்ல நீங்க லூக்கா 5வது அதிகாரம் 5 6 வசனத்தை வாசித்தா அங்க பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படவில்லை ஒரு மீன் கூட அகப்படாத தோல்வியின் மனப்பான்மையிலே கடக்கிறான் வயலை அலசி கொண்டிருக்கிறான் ஆண்டவர் வந்து படகை கேட்டார் அங்கே பேசினார் பேசின பிறகு பேதுரு இடத்துல கர்த்தர் லூக்கா அதற்கு சீமோன் லூக்கா 5:5 வாசிப்போம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் இயேசு சொன்னார் வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போடுங்கள் என்று சொன்னார் அதற்கு பேதுரு சொல்கிறார் பாருங்க ஐயரே ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டுட்டேன் ஒன்றும் அகப்படவில்லை I tried my best. நான் எவ்வளவு முயற்சி எடுக்கணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ உழைக்க வேண்டிய அந்த நேரத்தில் எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் எவ்வளவோ முன்னேற்றத்திற்கு எவ்வளவோ பாடுபட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் அகப்படலை ஒரு முயற்சியும் வாய்க்கப்படலை ஒரு காரியமும் நடக்கலை என்ன செய்யறதுன்னு தெரியல ஆகிலும் உம்முடைய வார்த்தை இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பீர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பீர்கள் எவ்வளவோ காரியங்களை செய்யலாம் என்று கூட நீங்க தீர்மானித்திருப்பீர்கள் ஆனால் ஒரு முயற்சி கூட வாய்க்கப்படாமல் இருக்கலாம் இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிங்கள் நிச்சயமாய் அபரிவித ஒரு ப்ரொவிஷன்ஸை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு இருப்பதை நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள் ஹல்லேலூயா என் வார்த்தையின்படியே அதற்கு சீமோன் உன்னுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் 6வது வசனம் அந்தபடியே அவர்கள் செய்தார்கள் அப்படி செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான வெறும் படகு மீன்கள் நிறைந்த படகுகளாக மாறிவிட்டது ஓ ஒன்றுமில்லாத ஒரு வறட்சி செழிப்புக்கு நேராய் மாறிவிட்டது பிரைஸ் தி லார்ட் என கண்பாந்தவர்களே தேவன் சகல காரியங்களையும் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார் அதை இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் மாத்திரமல்ல அங்கே பேதுரு இடத்துல இயேசு கேட்டார் நாம் வரி செலுத்துகிறது யார் இடத்துல வரியை கேட்கிறாங்கன்னு கேட்டார் பிள்ளைகள் இடத்துல அல்லது அந்நியர் இடத்துல அந்நியர் இடத்துல தான் அப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டியதில்லை ஆகிலும் நாம் இடலாயிராதபடிக்கு வரியை செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி நீ கடலில் போ பேதுருக்கிட்ட கர்த்தர் சொன்ன கடைசி வசனங்களை நீ வாசி 17 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 வசனங்கள்ல இருக்கும் அப்போ பேதுரு கர்த்தர் சொல்வார் நீ கடல்ல போ ஆகிலும் என்ன வசனம் ஆகிலும் 17:27 ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார் என்ன கண்பாந்தவர்களே யோசித்து பாருங்க கர்த்தர் எப்படி ப்ரொவைட் பண்றாருன்னு பேதுருட்டு சொல்றாரு பேதுருவே கடலுக்கு போனா வலையதான் வீசணும் இங்க கடலுக்கு போ தூண்டில போடு ஏரிக்கு போய் தூண்டில் போடுன்னு சொன்னால் பரவாயில்ல கிணத்துல போய் தூண்டில் போடுன்னா பரவாயில்ல கடலில் போய் தூண்டில்னா கடல் எவ்வளோ பெரிய மகா சமுத்திரம் அதில் எந்த இடத்துல நான் போய் தூண்டில் போடுவது ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஐயோ பெரிய கடலில் ஒரு தூண்டில் இப்படி போட்டால் எப்படி அது அதில் வந்து அந்த தூண்டில் ஒரு மீன் வாயத்தில் வெள்ளிப்பணம் இருக்குமா அந்த மீனின் வாயத்தில் வெள்ளிப்பணம் இருக்கிறது அந்த மீன் அந்த தூண்டில் வந்து மாட்டுமா எல்லாத்தையும் கர்த்தர் ஏற்பாடு செய்து வைத்து விட்டார் கவலைப்படாதீங்க கர்த்தர் சொல்றபடியே செய்யுங்க உங்களுக்கான மீன் உங்களை தேடி ஓடி வரும் உங்க தூண்டிலே நோக்கி தேடி ஓடி வரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க உங்களை நோக்கி நேரம் உங்களுக்கு போன் பண்ணுவான் கவலைப்படாதீங்க உங்களிடத்துல தேடி வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க உங்களுக்கு எதிர்பாராத ப்ரொவிஷன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு உண்டு ஏனென்றால் இவர் சர்வ வல்லமையுள்ளவர் அவரை தடுக்க ஒருவரால முடியாது கர்த்தர் நிச்சயமா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தருவார் மாத்திரமல்ல ரெண்டாவதாக அன்ஸ்டாப்பபிள் ப்ரோக்ரஸ் ஆர் ப்ரொமோஷன்
தடைபடாத வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் அவர் உங்களுக்கு தருவார். தடைபடாத வளர்ச்சி பஞ்சத்தில் சிறை வாழ்வில் பேசுகிறார். கர்த்தர் இதை கட்டளையிடு. அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா முதல் வசனத்தை வாசிங்க. முதல்ல ஆதியாகமம் 26:1 பிறகு 12 வசனத்தை வாசிப்போம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. எகிப்தில் சாரி அவன் வாழ்ந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. கர்த்தர் நீ எகிப்துக்கு போக வேண்டாம் என்று ஈசாக்கு சொன்னார். பஞ்சத்தில் நீ எகிப்துக்கு போயிடாத, நீ அங்கேயே இரு. அதே போல் அவன் அங்கேயே இருந்தான். 12 வசனம் வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவிதைத்தான். எந்த தேசத்தில் விதைவிதைத்தான்? பஞ்சம் நிறைந்த அந்த தேசத்தில் விதைவிதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். 100 அவனுடைய வளர்ச்சி அபரிமித வளர்ச்சியாக இருந்தது. அவன் வளர்ச்சியை பஞ்சகாலம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. சூழ்நிலை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவன் அடுத்த வசனம் வாசிங்க 13. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். வர 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 விரக்தி அடையவில்லை, விருத்தி அடைந்தான். அடைந்து மகா பெரியவனானான். எனக்கு அன்பானவர்களே, இந்த பஞ்சத்தையும் அன்ஸ்டாப்பபிள் ப்ரோக்ரஸ் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்க முடியும். உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் வளர்ச்சியை, உங்கள் உயர்வை, உங்கள் ப்ரமோஷனை எந்த சக்தியால் தடுக்கவே முடியாது. கர்த்தர் குறித்தது நிச்சயம் உங்களுக்கு நடக்கும். தடைபடாத வளர்ச்சி நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். கவலைப்படாதீங்க. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் எஸ்தர் யோசேப்பின் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. எஸ்தரின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே எஸ்தர் ஆமான் மொர்தெகாய் இருந்தார்கள். மொர்தெகாய் அவன் வாசலில் தான் இருந்தான். அவனுக்கு விரோதமாய் ஆமான் செயல்பட்டான். இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக செயல்பட்டு தேசத்தில் ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வந்தான். மாத்திரமல்ல, இந்த மொர்தெகாயை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று தன் வீட்டுக்கு முன்னாலே 50 உயரத்திலே ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தான். அந்த தூக்கு மரத்தை செய்வித்து ராஜாவிடத்தில் பெர்மிஷன் வாங்கிறதுக்காக போயிருந்தான். ராஜாவும் அந்த இரவிலே அவருக்கு தூக்கம் வரவில்லை. தூக்கம் வராததுனால அவர் எடுத்து இந்த சரித்திர புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தார். சரித்திர அவர் நாளாகம புஸ்தகத்தை வாசித்தார். அதில் ராஜாங்கத்தின் ஹிஸ்ட்ரி சரித்திரம்லாம் எழுதப்பட்டிருந்தது. அதில் ஒரு காரியம் அவருக்கு கண்பட்டது. என்ன? அவர் ஒரு முறை பாதுகாக்கப்பட்டார் பொல்லாதவர்களின் கையிலிருந்து. அவர்களை பாதுகாத்தது யார் என்றால் மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் என்னை பாதுகாத்திருக்கிறானே, இந்த மொர்தெகாய்க்கு ஏதாகில் நன்மை செய்யப்பட்டதா என்று கேட்டான். அங்கிருந்த காவலாளர்கள் சொன்னார்கள், ஒரு நன்மையும் செய்யப்படவில்லை. அப்படியா என்று இப்படி யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே ஆமான் நுழைகிறான். ஆமான் எதற்காக வருகிறான்? இந்த மொர்தெகாய்க்கு 50 உயர மரத்தில் தூக்கு மரம் செய்து வைத்திருக்கிறான். அந்த தூக்கிலே போடுவதற்கு அவனிடத்தில் உத்தரவு வாங்குவதற்காக ஆமான் வருகிறான். என கண்பாந்தவர்களே கவனிங்க, ஆமான் அங்கே வரும்போது ராஜா இந்த நினைவோடு இருக்கிறான். அப்போ அவங்க கேட்குறான், நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 6:6-10 வாசிப்போம். கேட்கும், ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும் என்றான் என்று கேட்டான். ராஜா கனம் பண்ண, ராஜா ஒருவரை கனம் பண்ண விரும்புகிறார், ஆகவே என்ன செய்யலாம் ஆமான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார்? அவருக்கு மனசில் என்ன நினைப்பேன்னா, ஏன்னா அகாஸ்வேருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அம்மன் தான் இருக்கார்ல, அதனால என்னை என்று ராஜா யாரை கனம் பண்ணுவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி
ராஜா கணம் பண்ண ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக்கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா உடுத்திக்கொள்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிலே தரிக்கப்படும் ராஜமுடி அவர் சிறுசிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்றான் கொண்டு வரப்பட வேண்டும் என்றான் அந்த வஸ்திரமும் குதிரையும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் அவன் குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூற வேண்டும் என்றான் இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் பத்தாவது வசனம் அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் போய் நீ சீக்கிரமாய் நீ சொன்னபடியே வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்தபடியே செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் ஹல்லேலூயா என கண்பார்ந்தவர்களே இவன் அவனுக்கு தூக்குமரம் செய்வித்து அதில் தூக்கிலிட வேண்டும் என்று அரசாங்க அதிகாரம் உத்தரவு வேண்டும் என்று சொல்லி வந்தான் ஆனால் கர்த்தரோ அவனுடைய முயற்சியை மொர்தெகாயினுடைய வளர்ச்சியை அவனை கனம் பண்ண விரும்பி ஓ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராய் கர்த்தர் கொண்டு வந்தார் ஆமான் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் மொர்தெகாய் அதற்கு மேலாக கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான் அன்ஸ்டாப்பபிள் உங்களுடைய முயற்சியை உங்களுடைய முன்னேற்றத்தை ஒருவரால் தடுக்கவே முடியாது எந்த ஆமானுடைய சக்தியும் தடுக்க முடியாது உங்களுடைய வேலையில் ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் என்னை வேலையை விட்டு நீக்கிடுவாங்களோ என்று பயத்தோடு இருப்பீர்களா நான் சொல்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையாக சொல்கிறேன் ஓ உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய வளர்ச்சியை உங்கள் பிஸ்னஸுடைய வளர்ச்சியை உங்களுடைய வியாபாரத்தின் வளர்ச்சியை உங்களுடைய படிப்பின் வளர்ச்சியை உங்கள் தொழில்துறையின் வளர்ச்சியை ஒருவரால் நிறுத்தவே முடியாது ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவரை தடுத்து நிறுத்த ஒரு சக்தியால் முடியவே முடியாது பிரைஸ் லார்ட் என கண்பார்ந்தவர்களே ஆமான் ஓ மொர்தெகாயை கனம் பண்ணுவான்னு யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் அப்படியே செய்யப்பட்டது ராஜாவுக்குரிய கனம் ராஜ வஸ்திரம் ராஜமுடி ராஜா முன்பாக ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே போக வேண்டும் அதையும் இவனே செய்தான் ஒன்று கூட தவறாதபடி பார் என்று ராஜாவின் கட்டளை ஆமானுக்கு கொடுக்கப்பட்டது என கண்பார்ந்தவர்களே உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய வளர்ச்சியை ஒருவராலும் தடுக்கவே முடியாது கொரோனா வந்ததுனால பண வீழ்ச்சி இருக்கலாம் பொருளாதார வீழ்ச்சி இருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் உங்களுக்கு எதிர்பாராத விதமாய் ஓ நிறுத்த முடாத தடைபடாத ஒரு வளர்ச்சியை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் கட்டளையிடுவார் கவலைப்படாதீங்க சோர்ந்து போயிடாதீங்க கர்த்தருடைய நாம மகிமைப்படும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அவன் சிறையில் இருக்கிறான் யோசிப்பு 40:14 அவன் சிறையில் இருந்து தான் வெளியிலே வர வேண்டும் என்கிற விருப்பத்தோடு இருக்கிறான் 41:14 பார்வோன் பக்கத்தில் நிற்கிறான் 40:14 சிறையில் வெளியில் வரணுன்ற விருப்பத்தை தெரிவிக்கிறான் அந்த பானபாத்திரக்காரன்ற சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி என்னை விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்கிறான் 41:14 ஓ சவரன் பண்ணி அங்கே பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறான் 41:41 பிரைஸ்ரா எகிப்துக்கு அதிகாரியாய் மாறிவிட்டான் ஓ அவனுடைய முன்னேற்றத்தை படுகொலியில் போட்டதுனாலையோ ஓ உங்களை விற்று போட்டதுனாலையோ அல்லது உங்களை மறக்கப்பட்டு போனதுனாலையோ அடிமைப்பட்டு போனதுனாலையோ பொய்யாய் குற்றஞ்சாட்டப்பட்டதுனாலையோ அல்லது உங்கள் மேல் அவதூறாய் சொல்லிவிட்டதுனாலையோ உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய முயற்சியை உங்களுடைய ப்ரொமோஷனை ஒருவராலும் தடுக்க முடியாது பிரைஸ் லார்ட் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அவர் உங்களுக்கு எதை திட்டம் பண்ணினாரோ எதை ஆயத்தம் பண்ணினாரோ அது நிச்சயம் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஆமென் ஆண்டவரே கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு எதை குறித்தாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார் பிரைஸ் லார்ட் மூன்றாவதாக அன்எக்ஸ்பிளைனபிள் ப்ரொடெக்ஷன்
unexplainable protection விவரிக்க முடியாத பாதுகாப்பை கர்த்தர் தருவார் நீங்கள் பாதிக்கப்பட்டு விடுவீர்களோ என்று பயப்பட வேண்டாம் கர்த்தருடைய பாதுகாப்பே நிச்சயமான பாதுகாப்பு 127 சங்கீதம் 2 வசனம் கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என கண்பாந்தவளே நீங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டனாலையோ சானிடைசர் வச்சு கையை அடிக்கடி கழுவுறதுனாலையோ அல்லது வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுனாலையோ கொரோனா இல்லை மற்ற வேற எதுவும் வராதுல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறதுனால மட்டும் அதனால் வெளியில் போகலான்னு நான் சொல்லலை இந்த பாதுகாப்பு கவசங்களெல்லாம் தயவு செய்து போட்டுக்கொள்ளுங்கள் இது இந்த பாதுகாப்பிலே இருங்க ஆனால் நம்மை பாதுகாக்கிறது இவைகள் அல்ல கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறா விவரிக்க முடியாத பாதுகாப்பு ஆச்சரியமான பாதுகாப்பு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் பிரைஸ் லார்ட் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நீங்கள் அங்கே வருவீர்களானால் அங்கே ஏற்கனவே சொன்ன சீரியர்கள் சமாரியாவை முற்றுகையிட்டார் சீரிய ராஜா அவன் இஸ்ரேவேல் ராஜாவோடு யுத்தம் பண்ண வரும்போது அவன் எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரேவேல் ராஜா கிட்ட போய் சொல்லிடுவான் இங்கே எங்கே போகாத இங்கே எங்கே சீரியர்கள் படையெடுத்து வருவார்கள் என்று சொல்லி அவன் சொல்லிவிடுவான் அந்தபடியே இஸ்ரேவேல் ராஜாவும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்து சீரியர் இடத்துலேருந்து தப்பித்து கொண்டே வந்தான் உடனே சீரிய ராஜா என்ன சொன்னான் தன் படையிடத்தில் ஓ நம்முடைய படையில் யாரோ ஒரு உளவாளி இருக்கிறான் யாரோ ஒரு காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அப்போது அந்த படையில் இருக்கிற ஒருவன் சொன்னான் என்ன ஆண்டவரே சீரியா ராஜா இஸ்ரேவேலில் ராஜா இஸ்ரேவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் அவன் நீர் பள்ளியறையில் பேசுகிற காரியத்தை கூட அப்படியே சொல்லிவிடுவான் யார் அந்த மனிதன் அவன் எங்கே இருக்கிறான் அவன் எலிசா அவன் தோத்தானில் இருக்கிறான் ஓ தோத்தானில் இருக்கிற அவனை போய் கொண்டு வரும்படி ஒரு இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு மனுஷனை பிடிக்கிறது ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு சீரியா ஒரு படையே அனுப்புகிறான் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6:14 வாசிப்போம் அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் சீரிய ராஜா அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் கவனிங்க இதெல்லாம் யாரா ஒரு மனுஷனை பிடிக்க அங்கே அவங்க குதிரைகளையும் ரதங்களையும் வெளியே புறப்பட்டு போயிட்டு இதோ ராணுவமும் போலீஸ் ஜீப்பும் ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க அவரு காலையில எந்திரிச்சதுமே கர்த்தரை நோக்கி பார்க்கணும் ஜெபிக்கணும் வேத வாசிக்கணும்னு இல்லை உடனே நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறார் பொழுது இன்றைக்கு கொரோனாவினால் 1,02,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் இத்தனை பேர் இழந்து விட்டார்கள் இத்தனை பேருக்கு இது இப்படிப்பட்ட காரியங்களையே இவன் கேட்கறான் ஐயோ சுருள சுற்றி இருக்கிறதை கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி எலிசாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் என்ன செய்வோம் ஐயோ கொரோனா வந்துடுச்சே நாங்க என்ன செய்வோம் சுற்றிலும் எல்லா படைபலமா வந்துட்டாங்களே பக்கத்துல கொரோனா லெப்ட்ல கொரோனா ரைட்ல கொரோனா எல்லா பக்கமும் கொரோனா வந்துடுச்சே என்ன பண்றது தெரியலையே பயம் அப்பொழுது அவன் பயப்படாதே எலிசா சொன்னா பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான் ஹல்லேலூயா ஓ சத்துருக்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் உங்களை அழிக்க வருகிற சக்திகளோடு இருக்கிற வல்லமையை பார்க்கலாம் உங்களுக்கு ஆதரவாய் உங்களை பாதுகாக்க உங்களை பராமரிக்க ஓ உங்களை சர்வ பாதுகாப்போடு கூட நடத்த உங்களோடு கூட இருக்கிற தேவதூருடைய எண்ணிக்கை அதிகம் என்றான் அப்பொழுது எலிசா கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளால் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்
அந்த மலை நிறைந்து அவனை சுற்றி எலிசாவை சுற்றி அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறதை கண்டான். என கண்பார்ந்தவளே, உங்களுக்காக கொடுக்கப்பட்ட தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பாதுகாக்க கவலைப்படாதீர்கள். ஓ, அதனால நீங்க வெளியில போகலாம் நான் சொல்லலை, வீட்டில இருங்க, அரசாங்கம் சொல்லுகிற அந்த ஒழுங்கை தயவு செய்து பின்பற்றுங்கள், தயவு செய்து பின்பற்றுங்கள். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஓ, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், உன்னதமானவருடைய மறைவின் கீழே இருக்கிறீர்கள். சர்வ வல்லவருடைய நிழல் உங்களை பாதுகாக்கும். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேராது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமும் கேடகமாயிருக்கிறார். 27வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 5வது வசனம், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் அவர் உங்களை கூடாரத்தில் மறைத்து, ஓ கூடாரம் மறைவில மறைத்து உங்களை உயர்த்தி பாதுகாப்பார். தேவனுடைய பாதுகாப்பே நிச்சயமான பாதுகாப்பு. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அவர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, அன்ஸ்டாப்பபிள் ப்ராக்ரஸ் அண்ட் ப்ரமோஷனை கர்த்தர் கட்டளையிடுவார். மூன்றாவதாக, அன்எக்ஸ்பிளைனபிள் ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தமிழில் சொல்கிறேன், அவர் சர்வ வல்லமையிலோல தேவனாயிருக்கிறபடியால் ஓ எதிர்பாராத ஏற்பாடுகளை உங்களுக்கு தருவார். மாத்திரமல்ல, தடைபடாத வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட முடியும். மூன்றாவதாக, அவர் விவரிக்க முடியாத பாதுகாப்பையும் உங்களுக்கு தருவார். இதை சமரைஸ் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க, அவர் சர்வ வல்லவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்ய நினைத்து தடைபடாது. முதலாவது ப்ரொவிஷன், ரெண்டாவது ப்ரமோஷன், மூன்றாவது ப்ரொடெக்ஷன். திரும்ப சொல்றேன், ப்ரொவிஷன், ப்ரமோஷன், ப்ரொடெக்ஷன், இந்த மூன்றுமே நீங்கள் பேழைக்குள் வந்துவிட்டால் மூன்றுமே உறுதியாகிவிடும். நோவாவின் பேழையில் இருந்தவர்கள், பிரைஸ் தி லார்ட், அங்கே பேழையில் இருந்த அத்தனை நாட்களுக்கும் நீங்கள் நோவாவி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் ஐ திங்க் 21வது வசனம் என்று நினைக்கிறேன், நேரம் இருக்கிறது என்று நம்புகிறேன். 21 வாசித்தோம் அப்படின்னா, உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களை சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். நோவா பேழைக்குள் இருந்த நாட்கள் 370 நாட்களுக்கு மேல, அத்தனை நாட்களுக்கு ஒரு நாளும் பட்டினி இல்லாம, ஓ அவனுக்கு தாராளமாய் ஏராளமாய் திருப்தியாக புசிக்க கர்த்தர் அவனுக்கு. பேழைக்குள் வந்தவர்களுக்கு ப்ரொவிஷன் உண்டு, பேழைக்குள் வந்தவர்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. அந்த பேழை ஆரம்பத்தில் தரையில் இருந்தது, வெள்ளம் தரையில் இருந்த பேழை, அது வெள்ளம் வந்து மழை பெய்து பூமியின் ஊற்றுக்கள் திறக்கப்பட்டு அந்த பேழை கீழே இருந்த பேழை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து, பிரைஸ் தி லார்ட், அது நீங்கள் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, 7வது மாதம் 17வது தேதியிலே பேழை அரராத் மலையில் மேல் தங்கிற்று. அரராத் மலைக்கு வந்து, அது ஆரம்பம் தரையில் இருந்தது, பிரைஸ் தி லார்ட், அதன் முன்னேற்றம் படிப்படியா ஓ இந்த சூழல், ஓ உலகத்துக்கு வேணா அது நஷ்டமா இருக்கலாம், உலகத்துக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அது முன்னேற்றம். மாத்திரமல்ல, பாதுகாப்பு 8வது அதிகாரத்துல, ஓ 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோடும் கூட அவனுடைய குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசி தப்பும்படி. ப்ரொடெக்ஷன், பேழை ஒரு ப்ரொடெக்ஷன். நீங்கள் பேழைக்குள் வந்து விடுங்கள், கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். பேழைக்குள் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமான ப்ரமோஷன், நிச்சயமான பாதுகாப்பு, நிச்சயமான பராமரிப்பு ஏற்பாடுகள் உண்டு. நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்கள், நஷ்டப்பட மாட்டீர்கள். பிரைஸ்லா, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பிரைஸ்லா, நீங்கள் பேழைக்குள் இருக்கிறீர்கள், அதை விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்லா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம்
ஆறாவது வசனம் உன் வழிகளில் எல்லாம் நீதிமொழிகள் 3:6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவரையே நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவைப்படுத்துவார் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சவை வழிகளில் எல்லாம் உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு நாளும் அவரையே நினைத்து அந்த சிந்தையோடு கூட ஒவ்வொரு நாளும் வாழுங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் பிரேசில உங்கள் பாதையை கர்த்தர் சவைப்படுத்துவார் மாத்திரமல்ல 37வது சங்கீதம் 5வது வசனம் 37வது சங்கீதம் 5வது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து விடு அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உங்க வழியை வழிகளிலெல்லாம் அவர் நினைத்துக் கொள்ளுங்கள் மாத்திரமல்ல உங்கள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் பிரைஸ் தி லார்ட் அவர் சர்வ வல்லவர் என்பதையும் மாத்திரமல்ல அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதையும் யோபு பின்னாட்களிலே கடைசியில தான் அறிந்தான் பிரைஸ் தி லார்ட் நமக்கு அது இப்பவே தெரிந்திருக்குது அதை ஆகவே உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு 100க்கு 100 ஒப்பு கொடுத்து விடுங்கள் அழிகள் அனைத்தையும் அவரே வாய்க்க பண்ணுவார் ஓ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரொவிஷன்ஸ் unstoppable progress promotion unexplainable protection கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக எதிர்பாராத ஏற்பாடுகளையும் ஓ தடையில்லாத வளர்ச்சி முன்னேற்றத்தையும் மாத்திரம் விவரிக்க முடியாத பாதுகாப்பையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு ஆசீர்வதிப்பாராக God bless you. இருக்கிற இடங்கள் எல்லாருமே கண்களை மூடுவோமா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் ஜீசஸ் உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தேங்க் யூ லார்ட் ஜீசஸ் நீ செய்ய நினைத்தது தடைபடாது ஹல்லேலூயா எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீ முடிவெடுத்தார் யாதான் மாற்ற முடியும் நீ முடிவெடுத்தார் யாதான் மாற்ற முடியும் எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே கையை வெட்டி உமக்கே ஆராதனை உயிருள்ள நாரெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாரெல்லாம் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரப்பா இயேசுவின் நாமத்தில் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ஓ நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது உம்முடைய ஆலோசனையே நிர்ணயித்ததே நிலை நிற்கும் நீ திட்டம் பண்ணினதே நிற்கும் ஆண்டவரே உம்மை மாற்ற ஒருவராலும் கூடாது உம்முடைய திட்டத்தை மாற்ற ஒருவராலும் கூடாது இந்த மாதத்தில் எங்களுக்காய் நீ திட்டம் பண்ணியிருக்கிற காரியங்களுக்காக எங்களுக்காய் வடிவமைத்திருக்கிற ஒழுங்குபடுத்தியிருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எதிர்பாராத விதத்தில் எங்களுக்கு நீர் ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிற அதற்காக நன்றி ஆண்டவரே ஓ கர்த்தாவே மாத்திரமல்ல எங்களுடைய முன்னேற்றம் ஓ இந்த சூழ்நிலையில நாங்கள் முன்னேறி கொண்டே போக முடியும் என்ற வாக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா உம்முடைய வார்த்தை எங்களை அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஓ எங்களுக்கு நீர் விவரிக்க முடியாத பாதுகாப்பை கட்டளையிட்டிருக்கிறீர் உம்முடைய நாமமே எங்களுக்கு பலத்த துருகமாய் பாதுகாப்பா இருக்கிறது உம்முடைய மறைவே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது உம்முடைய நிழலே எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது ஓ உம்முடைய தூதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக ஸ்தோத்திரப்பா ஓ யோபுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையெடுத்து பாதுகாத்தது போல கர்த்தர் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வீட்டையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சபையில் சபையார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பீராகப்பா பாதுகாப்பே நிச்சயமான பாதுகாப்பு நாங்கள் பேழைக்குள் இருக்கிறோம் ஓ பேழைக்குள் இருக்கிறவர்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதே ஓ ப்ரொடெக்ஷன் இருக்கிறதே ப்ரமோஷன் இருக்கிறதே அதனுடைய ஜனங்களுக்கு அப்படியே உண்டாகட்டும் ஓ பேழையின் வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க உதவி செய்யுங்கப்பா கர்த்தாவே எங்கள் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வழிகள் எல்லாமே நினைத்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க
கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீ செய்ய வல்லவர் என்பதை மீண்டும் நாங்கள் அறிக்கை இடுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இந்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதித்தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Happy New Month. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.